சும்மா நம்ம கண்ட்ரியில் எல்லாரும் மாறணும் அப்படிங்கிறத விட வீட்டிலேருந்தே எல்லாரும் மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஓகே, நல்லாயிருக்கு சார். பார்ட் த்ரீ ரொம்ப நல்லாயிருக்கும், இதை விட பார்ட் த்ரீ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். த்ரீல வருவார், இன்னொரு இது சுமாராக தான் இருக்குது சார். இது ஏன்னா எதிர்பார்த்தாலும் அந்த அளவுக்கு இல்லை. படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்தியன் த்ரீக்காக வெயிட் பண்ணுறோம், அருமையாக இருக்குது. மக்கள் தான் மாறணும், அது வந்து அதான் சொல். இப்போ நம்ம தான் மாறணும், ஒரு பழகருக்கு எல்லாரும் இதில் போகிறாங்க அப்படின்னா அது நம்ம தான் மாற்றிக்கணும். அந்தளவுக்கு சொல்லியிருக்காங்க, இது மாதிரி தண்டனை இருந்தால் கண்டிப்பாக மாறுவாங்களே. இப்போ வெளிநாடு கண்ட்ரியெல்லாம் பார்க்குறோம், நம்மளே இங்கே ஒரு பார்க்குறோம். நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்னால் லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்குது. வெளிநாட்டிலாம் யோசிக்கிறாங்களே குற்றங்களை செய்ய, அந்த மாதிரி படம் கருத்தாக இருக்குது, நல்லாயிருக்கு. சொல்ல மாதிரி தான் வந்து சாங்ஸ்லாம் தேவையில்லை, இதுக்கு சொல்ல போனால் படம் நல்லாயிருக்கு. மக்களே இது என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பார்த்துறாங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே மறந்து அப்படியே போயிடுறாங்க. அதை ஃபாலோ பண்ணு. அட்லீஸ்ட் ஒரு 100 பேரில் ஒருத்தருத்துனா தான் இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக அது உண்மை தான். அது இப்போ நம்ம ஃபேமிலியிலேயே இருக்காங்க. இப்போ நாங்கள் கம்பேர் பண்ண எங்கள் ஃபேமிலியில், எங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க. இப்போ மற்ற ஃபேமிலி கம்பேர் பண்ணணும், நம்ம டக்குன்னு அவ்வளோ பெரிய ஆக்சஸ்லாம் எடுக்க முடியாது. ஆனாலும் முடிஞ்சிக்கு நம்ம வந்து அது நம்மக்குள்ளேயே நம்ம ஒரு நடக்கணும்னு நம்ம நினைக்கணும். நினச்சா தான் மாற்றம் வரும். டக்குன்னு சொல்லுங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, நீ நினச்சா டக்குன்னு பண்ண தேவையில்லை, முடியாது. அது ஏன்டி நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைங்க இருக்கும். நினச்சா ஒரு இறைவன் வந்து ஹெல்ப் பண்ணார், ஒன் இயர் கழிச்சு அந்த மாதிரி டக்குன்னு பண்ண முடியாது. நம்ம நினச்சா கொஞ்சம் போக போக மாற்றங்கள் ஏற்படும். பார்த்தியில் மக்கள் கையில் தான் இருக்குது, எல்லாம் ஏற்றுக்குவாங்க. ஒரு கொஞ்சம் சடனாக எல்லாம் மாற முடியாது, அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக 1 வருஷம், 2 வருஷம், 4 வருஷத்தில் நினச்சா தான் டக் டக்குன்னு மாறும். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்தியன் ட்ரீ இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் திருந்தணும், நம்மளை உள்பட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தண்டிகிற தப்பு செஞ்சீங்கள நல்லாயிருக்குது. அந்த தாத்தாவோடது எல்லாமே அந்த இருந்து நல்லா இருந்தது. அப்படி சொல்ல வரல, எனக்கு அவர் ஃபைட்ஸ் பிடிச்சிருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. தப்பு சேர்த்து எந்த கூட படுக்கணும், எல்லா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சில பேர் மாறலாம், மாறுற சான்ஸ் இருக்குது. அவர் ஆக்டிங் பிடிச்சிருந்தது, அந்த லாஸ்ட் சீன் அவங்க சேஸ் பண்ணுறாங்களே அது நல்லா இருந்தது. நல்லா இருக்கு சார் படம், சூப்பராக இருக்கு படம், நல்லா சூப்பராக இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கரெக்டாக இருக்கணும்ன்றாங்க. மேக்ஸிமம் எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பர் சூப்பர் சூப்பர். கொஞ்சமாச்சு மாறுவாங்க, அதான் எல்லா சீனும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த கரப்ஷன் பற்றி சொன்னது நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வேற என்ன, அவ்வளோதான். நல்லா இருக்குங்க, பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை, இந்தியன் 1 மாதிரியே தான் இந்தியன் 2 எதிர்பார்த்த மாதிரியே தான் படம் தானே, அதனால நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நைஸ், சூப்பர் ஹிட் ஆண்டவர், சூப்பராக இருக்கு. இந்தியன் 3 எல்லாமே கான்செப்டு, லாஸ்ட் 5 நிமிஷம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக சார், ஒரு லஞ்சம் வாங்குற யோசிப்பாங்க. இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் லஞ்சம் நிறையா ஊழல் இருக்குது. ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சிலர் திருந்த வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம குடும்பத்துக்கு நாளைக்கு இது மாதிரி பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறது, அவங்க நல்ல மனசு இருந்தால் திருந்த வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு கருத்து படம் சொல்லியிருக்காங்க, லஞ்சம் வாங்காமல் நிறைய பேர் திருந்த வாய்ப்புகள் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பட் அந்த கடைசியில் அவருக்கு எதிராக திருப்பினது தான் கொஞ்சம் சோஷியல் மெசேஜஸ்லாம் தெரியுது. லைக் நமக்குள்ளேயும் ஒரு சில தாட்ஸ்லாம் எழுதுல. சாங்ஸ் ஓகே, வேறு மாதிரி எடுத்துருக்கேன் சாங்ஸ், புரியல. லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, தேர்ட் பார்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுதான். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு.